வெல்கம் புட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள் வெப்வுட் சேனல், நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நீங்கள் ஒரு டோக்கியோ ரேஞ்சர்ஸ் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து பார்த்து லைக் போட்டுருங்க. ஏன்னு நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் சீசன் 3 வந்து பிறகு அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பிளாட் அந்த ஆல்சோ வந்து பிறகு எந்தெந்த கேரக்டர்ஸ் வர போகிறாங்க எல்லாமே வந்து பிறகு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் சீக்கிரமாக நம்ம சீசன் 3 வரப்போகுது. ஏன்னு ஒன் இயர் கேப்லே எஸ் நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் சீசன் 1 சீசன் 2 வந்து பிறகு வெயிட் பண்ண கேப்லாம் வேணாம். அடுத்தடுத்த வருஷமே வந்து பிறகு வந்து அடுத்தடுத்த சீசன்ஸ் வந்து பிறகு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வந்து பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே அந்த டைமிங் வந்து பிறகு நல்லா கேப்ச்சர் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சீசன் 2 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹிட்னு நான் சொல்லுவேன். எனக்கு சீசன் 2 கண்டிப்பாக நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம் கூட வந்து வந்து புதுசாக பார்க்க ஆரம்பித்தாங்க நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் பற்றி பேசினா எஸ்பெஷலி வந்து நம்ம ஒரு கோ டு அனிமேன்னு சொல்லுவேன். ஐ மீன் நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து பார்க்குற ஒரு அனிமே. எனக்கிட்டே நீங்கள் நருட்டோ பார்க்குறீங்களோ, ஒன் பீஸ் பார்க்குறீங்களோ, ப்ளீச்சோ, இந்த அனிமேஸ் வந்து கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. யாரும் கிடையாது, அடுத்தடுத்த ஃபேண்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ்க்கு வந்து நான் ஹேட்டர்ஸ் பார்த்ததில்ல. எனக்கிட்டே வந்து இது அனிமே ஃபேன்ஸில் வந்து அப்படியே யூனிட் பண்ணக்கூடிய ஒரு அனிமேன்னு கூட சொன்னால் ஏன்னு நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ்க்கு யாருமே ஹேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. எனக்கிட்டே அந்த அனிமே எல்லாருக்குமே வந்து பிடிச்ச அனிமையாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை இதில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம மைக்கியாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ தான் டீப் இன்ட் ஸ்டோரிக்கு கூட போகிறோம். ஆனால் நம்ம டக்கிமிஷி பற்றி வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு சீசனில். ஆனால் நம்ம டென்ஜுக்கு ஆர் கண்டிப்பாக அந்த பையன் எல்லாருக்குமே தெரியும். கிசாக்கி அண்ட் ஆல்சோ நம்ம டிராகன், நம்ம மிட்சியா, ஸோ மைக்கி, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஒரு இதில் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வந்து நம்ம மைக்கி கேரக்டரை பற்றி வந்து நம்ம எல்லாமே இந்த சீசனில் வந்து தெரிஞ்சுப்போம். அந்த சீசன் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம 2024 அக்டோபரில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டேட் வந்து வந்து கண்டிப்பாக அஃபிஷியல் டேட் தான். பட் இருந்தாலும் மேபி வந்து ரிலீஸ் டேட் மாறலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம முன்னாடி ரிலீஸ் ஆகலாம், ஐ மீன் ப்ரீ போனாகலாம் இல்லை போஸ்ட் போனாகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரே சீசனுக்குள்ளேயே வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்குள்ளேயே வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஷயம் நினைக்கிறேன். எனக்கு நம்ம அனிமி இப்போ வருதுன்னா மேபி அதுக்கு வந்து 2 to 3 இயர்ஸ் கேப் விட்டுனா வந்து சீசன் 2 கொண்டு வருவாங்க. ஸோ நான் நிறைய அனிமேஸ் பார்த்தேன். ஏன் நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் சீசன் 2 வரைக்கும் வந்து 2 to 3 இயர்ஸ் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ, ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இசைக்கே அனிமே. ஸோ அந்த அனிமிக்கு வந்து கொஞ்சம் நேரம் விட்டு தான் நம்ம சீசன் 2 ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த மாதிரி பிரேக் எடுக்காமல் நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஷயங்கள். எனக்கு இதே வந்து பிளாக் க்ளோவருக்குமே அதான் நடந்துச்சு. பிளாக் க்ளோவர் கண்டினியூ கொண்டு வந்தாங்க, இப்போ ஒரு படத்தை கொடுத்தாங்க. பட் அவங்க ரீசெண்டாக அனிமி கொண்டு வர தான் வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து அப்படியே லாயலாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அனிமேஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இசைக்கிய அனிமேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக அப்படியே திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். நிறைய அனிமேஸ் ஒரே கான்செப்ட் ஒரே ஜான்ரால் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் லாயல் ஃபேன்ஸை வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேன்ஸுக்கு திருப்பி திருப்பி ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருந்தா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டென்ஜிக்கோ ஆர்க்கோட அடிஷனல் காஸ்ட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வாய்ஸ் ஆக்டர்ஸ் உண்மையாக பர்ஃபெக்டான வாய்ஸ் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வாய்ஸ் கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் 2-3 விஷயங்களும் வந்து மாற்றிருக்கலாம். பட் இருந்தாலுமே ஓகே தான். அண்ட் நம்ம செய்சூர் எம்எஸ்சி தான் வந்து நம்ம கக்குஷியோ வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகி விஷயமா வந்து நம்ம ஷிரன் மதுராமே வந்து வராரு. அண்ட் நம்ம தைஷ்கி நமிக்கா வந்து நம்ம ரான் ஹைட்டானியாக வராரு. ஹைட்டானி பிரதர்ஸ் தெரியுங்களே. அண்ட் நம்ம ஹீரோ ஷிமோன் வந்து நம்ம ரெண்டு ஹைட்டானியாக வராரு. ஸோ இவங்க தான் வந்து நம்ம அடிஷனல் காஸ்ட்டாக வராங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைட்டானி ரெண்டு வந்து நம்ம ஹீரோ ஷிமோன் வந்து ப்ளே பண்ணுவான்னு சொல்லிருக்கலாம். இவர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் வாய்ஸ் ஆக்டர். ஸோ இவர் வந்து நம்ம அட்டாக் ஆன் டைட்டில் நம்ம கோனி ப்ளே பண்ணார். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம மைரோ அகாடமியில் வந்து நம்ம டாபி ரோல் வந்து இவர் தான் ப்ளே பண்ணார். அதே மாதிரி வந்து என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸும் இவர் தான் ப்ளே பண்ணார். யாருன்னு கேட்டால் நம்ம நாட் ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் க்ளோவில் வருது. எஸ் நம்ம நாட் ஐ மீன் நம்ம வாய்ஸ் கேப் நம்ம பிளாக் புல்ஸ் அந்த கேரக்டருமே வந்து இவர் தான் ப்ளே பண்ணார். ஆனால் உங்களுக்கு வந்து டீமன் ஸ்லேயர் பிடிக்குன்னா இவர் வந்து நம்ம தென்னிட்ஸும் இவர் தான் வந்து ப்ளே பண்ணார். நம்ம ஹீரோ ஷிமோனோ. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கொண்டு வந்தது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்டேஜஸ் டாஸ்க்கும் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் வாய்ஸ் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம ஹைட்டானி பிரதர்ஸ் வந்து அந்த வாய்ஸ்லேயும் வந்து தெரியும் அவங்க எந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ன்ட்டு. அண்ட் இந்தளவுக்கு வந்து காஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம சீசன் 2 சக்ஸஸ் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரான் ஹைட்டானியுமே நம்ம ட்வின் பிரதர் ஆஃப் நம்ம ரெண்டு ஹைட்டானி. ஸோ அவர் வந்து நம்ம தாஸ்கே நமிக்காவுக்குலாம் வாய்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவர் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஐ மீன் நம்ம ஒன் பீஸில் வந்து யூசா ஸ்கிட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம இசோகா ஃப்ரம் நம்ம 100x100 இவர் தான் பண்ணார். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம
டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் திருப்பி வந்து ரிலீஸ் ஆக போகுது. எஸ் நம்ம சீசன் டூ மாதிரி வந்துட்டு நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் திருப்பி கொண்டு வர போகிறாங்க. ஐ மீன் இப்போ டிஸ்னி ப்ளஸ் இன்னும் நம்ம ஹாட் ஸ்டார் இந்தியா விட்டு போயிடும், பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிற காசு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் போனதுக்கப்புறம் வந்து மேபி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இருக்கிற வரைக்கும் மேபி ஒன் இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி அப்டேட் கிடச்சா நான் திருப்பி வந்து ஒரு போஸ்ட்டாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் திருப்பி ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே சொன்னிருந்தேன். ஆனால் ஏற்கனவே ஒரு டிவி ப்ரோமோ மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த டிவி ப்ரோமோ நீங்கள் வந்து திருப்பி கேரக்டர்ஸ் பார்க்க முடியுது. நம்ம டென்ஜிக்குல் அந்த யூனிஃபார்ம்ஸ் அண்ட் ஆல்சோ நான் இப்போ சொன்ன எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நமக்கு அந்த ஒரு இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வாய்ஸ் ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எஸ் இந்த காஸ்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டான விஏ கொடுத்துருக்காங்க, ஐ மீன் வாய்ஸ் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம சீசன் த்ரீயோட ஸ்டோரி எல்லாமே வந்து நம்ம மங்காவை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னு கேட்டேன், பெரிய பெரிய அனிமேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மங்காவை ஃபாலோ பண்ணாலே வந்து ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக அனிமே வந்து ஒரு ஹிட் ஆகிடும். பட் நீங்கள் மன்கா ஃபாலோ பண்ணாமல் நான் ஒரு புதிய விஷயத்தை எடுக்கும் போதுன்னு சொல்லும்போது நம்ம மன்கா படிச்சுருந்தா மேக்ஸிமம் அனிமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸோ நீங்கள் அனிமே ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அதே மாதிரி என்னப்பறேன் மங்கா ஃபேன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது மாதிரி இல்லாமல் நம்ம டோக்கியோ வந்து சீசன் டூ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி பண்ண ஒரு இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வின்லேண்ட் சாகான்னு சொல்லலாம். எஸ் நம்ம வின்லேண்ட் சாகா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மன்கா அவுட்டேருங்க. பெர்செக் வின்லேண்ட் சாகாவாக இருக்கட்டும், இந்த அனிமே இந்த மன்காஸ்லாம் அப்புறம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது மாதிரி இருக்கும்போது அப்புறம் நம்ம சீசன் டூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வின்லேண்ட் சாகா சீசன் ஒன் அப்புறம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம மன்காவில் இருக்கிறது அப்படியே கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆட் பண்ணாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நம்ம சீசன் டூவில் அந்த ஒரு ஃப்ரீடத்தை வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க கூட சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மன்காவில் இருக்கிற கண்டென்ட் பாதி குறைச்சிட்டு இவங்க வந்து நம்ம அனிமேக்கிறத மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் சீசன் டூ டிசாஸ்டர்னா சொல்லுவேன். சிம்பிளாக வந்து நம்ம எந்த இடத்துலையுமே மன்காவை பற்றி பேசுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு அண்ட் வின்லேண்ட்ஸ் ஆக இதே மாதிரி தான் நம்ம சீசன் டூ மொக்கையாக கொடுத்தாங்க. அந்த மிஸ்டேக் நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நம்ம சீசன் த்ரீ இம்பார்ட்டண்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சீசன் த்ரீ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்க்ஸ் தான் சொல்லுவேன். என்கிட்டே புது வில்லன்ஸ் வரப்போகிறாங்க. அண்ட் கிட்ட வந்து இந்த புது வில்லன்ஸ்க்கு வந்து நம்ம மைக் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, மைக்கோட மென்டல் ஸ்டெபிலிட்டி என்ன, நம்ம டார்க் இம்பல்ஸ் மைக்கை பற்றி பார்ப்போம், டக்கிமிச்சோட ஃபுல் ஸ்டோரி இந்த ஒரு டைம்லேருந்து நம்ம வந்து பார்த்தா பார்ப்போம். இது வரைக்குமே நீங்கள் வந்து நம்ம டக்கிமிச்சை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் மங்கால போனீங்கன்னா இன்னும் டீப்பாக போவோம். பட் இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபுல் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம பிளாக் டிராகன்ஸாக இருக்கட்டும், பிளாக் டிராகன்ஸ் பற்றி நம்ம சீசன் டூவில் பார்த்தோம். பட் நம்ம பிளாக் டிராகன்ஸோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் டென்ஜிக்கோ ஆர்க் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் மன்கா. ஸோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து அனிமே எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாலே தி வில் இட் வில் பி தி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்க சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா கேரக்டர்ஸ் பற்றியுமே தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். சீசன் த்ரீயில் யார் யாரெல்லாம் வருவான்ட்டு. அண்ட் இந்த சீசன் த்ரீயில் வர கேரக்டர்ஸில் உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யார், அண்ட் வாய்ஸ் ஆக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து பார்த்தேன் இது வரைக்கும் ஃபேவரட்டான வாய்ஸ் எது, அண்ட் எந்த கேரக்டரோட வாய்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும், அண்ட் அவர் வந்து அந்த வாய்ஸ் ஆக்டர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். ஸோ யாருக்கு வந்து அந்த எந்த வாய்ஸ் ஆக்டர் பிடிக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வேணா கீழே இருக்க சப்போர்ட் பண்ணி மார்க்கம் பிரச்சனை ஆன் போட்டுங்க. அண்ட் திஸ் ஹோஸ்ட் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.